am Dr. Aruna, Cardiologist, Apollo Hospitals, Chennai. என்னோட கருத்து என்னென்னா, இந்த வேர்ல்டு ஹார்ட் தினத்தில் நாம் எல்லோரும் ஹாப்பினஸ்ஸை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும். நம்மளோட ஹாப்பினஸ்ஸை நம்ம மட்டும் வச்சுக்கக்கூடாது. நாம் எப்போ ஹாப்பியாக இருப்போம், நம்ம கண்டென்ட்டாக இருந்தால், நம்ம ஹெல்த்தியாக இருந்தால், நம்மளோட ஃபேமிலி ஹெல்த்தியாக இருந்தால், நம்மளோட சரௌண்டிங் ஹெல்த்தியாக இருந்தால், நம்ம ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்போம். அப்படி இருக்கிறப்போ நம்ம மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். நம்மளோட ஹெல்த் இருக்கிறதுக்கு நல்ல டயட், நல்ல எக்ஸசைஸ், நல்ல ஓய்வு, ஓய்வு நேரத்தில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெகுலராக வச்சுக்கணும். அது தவிர நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு நம்ம டீச் பண்ணணும். அவங்க என்ன என்ன டயட் எடுக்கணும், என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் எடுத்துக்கணும், என்ன மாதிரி காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும், எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், வீட்டிலருந்தே ஆரம்பிக்கலாம், ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவே ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு நடைமுறையிலேயே டெய்லி அவங்களுக்கு இந்த ஒரு பழக்க வழக்கமாக நம்ம மாற்றிட்டோன்னா, அவங்க வளர்ந்து பெரியவங்களானதும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்காது. அது ஒரு டெய்லி அன்றாட ஆக்டிவிட்டி மாதிரி அவங்களுக்கு தொடர்ந்து போயிடும். ஸோ உலகத்திலேயே ரொம்ப உயிரோடு இருக்கிறவங்க, ரொம்ப காலம் உயிரோடு இருக்கிறவங்க பழக்கத்தில் பண்ணுறது இதுதான். நேச்சரோடு வாழணும், இயற்கையோடு ஒன்றி வாழணும், இயற்கையோடு கிடைக்கிற பழங்கள் உணவு பொருட்களை ரொம்ப அதிகமாக சாப்பிடணும், ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிறத நிறைய சாப்பிடக்கூடாது, அன்றாட வாக்கிங் போகணும். இதை மாதிரி ஹேபிட்ஸை நம்ம வச்சுக்கிட்டா நம்ம வாழ்நாள் அதிகரிக்கும்.